ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மணி சேனல். இன்றைக்கி இட்லி தோசை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி சைடிஸ் தான் ரெடி பண்ண போகிறேன். ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு இந்த சைடிஸை செஞ்சு வச்சுட்டோன்னா ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம வரமிளகாயை ஊற வச்சுக்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன், அதில் ஒரு 12 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 12 எடுத்திருக்கேன். காரம் அதிகமாக இருந்தால் ஒரு 8 மிளகாய் இல்லை 10 மிளகாய் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். அது ஊறட்டும். ஒரு பேனில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இது கூட 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூனுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ பருப்பு நிறம் மாதிரி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 10 பூண்டு பல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு நல்லா வதங்கின பிறகு பெரிய வெங்காயம் 200 கிராம் அளவுக்கு நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அதுக்காக இந்த மாதிரி நைஸாக வெட்டிக்கிட்டு வதக்கும்போது சீக்கிரமும் வதங்கிடும், நல்லாவும் வதங்கிடும். இப்போ வெங்காயத்தை நல்லா கலந்து கொடுத்த பிறகு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை இப்போயே சேர்த்து நம்ம வெங்காயம் வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கண்ணாடி போல் நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கோம்ல வரமிளகாய், அதை இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம். நம்ம எவ்வளோ வெங்காயம் எடுத்து செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளியை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அதிகமாக செய்யும்போது புளியை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் 2 வெங்காயம் தான் எடுத்திருக்கேன், அதனால் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் எடுத்திருக்கேன். தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாக்கா ஒரு வாரம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். பேனில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூனுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கருவேப்பிலை பொரிஞ்ச பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் செய்யும்போது ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா சட்னியும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். எண்ணெய் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி வரணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் ஃபுல்லாக உள்ளே இழுத்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் ஓரத்துலலாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்க்குறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், இட்லி தோசை சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வரும். நன்றி, வணக்கம்.